ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைட்ஸ் அப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம மெயினாக கெரியர் கைடன்ஸ் அதை பற்றின டீட்டெயில்டு வியூ தான் பார்க்க போகிறோம். ஸோ கெரியர் கைடன்ஸ் அப்படின்னாலே மோஸ்ட் ஆஃப் த டைம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இந்த டைம் வந்தது உடனேவே நமக்கு என்ன பண்ணிடுவாங்க ஸ்கூலில், ஸோ ஒரு நேவி ஆஃபீஸர்ஸையோ டாக்டர்ஸையோ இன்ஜினியர்ஸையோ சப்போஸ் அந்த காலேஜ்லேருந்தே அவங்க அலுமினியாக இருந்து அவங்க வந்து அந்த பர்டிகுலர் ப்ரொஃபஷனில் அச்சீவ் பண்ணினாங்க அவங்களோட ஸ்பீச்சஸ், அப்புறம் அந்த கெரியர் கைடன்ஸு நடத்துகிறவங்க, இன்ஸ்டிடியூஷன்ஸ் நடத்துகிறவங்க, கன்சல்டன்சிஸ் நடத்துகிறவங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பல பல பேர் வந்து நம்மளை வந்து அப்ரோச் பண்ணுவாங்க இந்த நேம் ஆஃப் கைடிங் யுவர் கெரியர். இதுக்கு அர்த்தம் என்னென்னா உங்களோட கெரியரில் என்னென்னலாம் நீங்கள் பண்ணலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எம்பிபிஎஸ் ஆர் இன்ஜினியரிங், ஐஐடி, ஜேஇஇ ஆர் நீட், இதை மட்டும்தான் நமக்கு வந்து இம்போஸ் 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 பண்ணிகிட்டே இருப்பாங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள். இதை தவிர்த்தும் பல எக்ஸாம்ஸ் நமக்கு இருக்குது, பல ஃபீல்ட் நமக்கு இருக்குது. ஸோ ஏ குரூப் எடுத்தால் இன்ஜினியரிங் ஆர் எம்பிபிஎஸ் எம்பிபிஎஸ் கிடைக்கலாம், நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இன்ஜினியரிங். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்மில் நம்ம இல்லாமல் மெயினாக நம்ம வந்து அப்ரோச் பண்ண வேண்டியது தேர் ஆர் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் courses and careers for our future. ஸோ இப்போ டென்த்துலேயே என்ன பண்ணிடுறாங்கன்னா, நான் லெவன்த்து டுவெல்த்து என்ன கோர்ஸ் எடுக்கணுன்றத நைன்த் ஸ்டாண்டர்ட்லேயே முடிவு பண்ணி டென்த்தில் அதுக்கு தகுந்த மாதிரி மேக்ஸ் பேசிக் ஆர் அட்வான்ஸ் எழுதி அதுக்கப்புறமேட்டு லெவன்த் டுவெல்த் என்ன குரூப் எடுக்கணும்னு செலக்ட் பண்ணுறாங்க இந்த கேஸ் ஆஃப் சிபிஎஸ்சி. ஸ்டேட் போர்டில் நார்மல் அதே தான். ஸோ இப்போ நீங்கள் நைன்த்துலேயே என்ன ஆக போகிறீங்க அப்படின்றத வந்து நம்ம முடிவு பண்ணிடணும். ஸோ மோஸ்ட்லி பீப்புள் என்ன பண்ணுவாங்க, ஏ குரூப் எடுத்து நம்ம எது வேணாலும் போகலாம். சரி, சப்போஸ் சுத்தமாக எனக்கு பயாலஜி பிடிக்காதுன்னா காமர்ஸ் போயிடுவாங்க, மேக்ஸ் மட்டும் பிடிக்காது பயாலஜி பிடிக்கும்னா பியூர் சயின்ஸ் எடுத்துப்பாங்க. ஸோ பயாலஜி வேணாம், ஆனால் நான் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிப்பேன், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ் இந்த கோர்ஸ் படிப்பாங்க. ஸோ நமக்கு தெரிஞ்சது இந்த ஒரு நாலு கோர்ஸ் அவ்வளோதான். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸ்லேயுமே இந்த நாலே நாலு கோர்ஸ் மட்டும்தான் எங்கே பார்த்தாலுமே இருக்குது. இதை தவிர வேறு என்னென்ன கோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 186 types of course 11th 12th la nama padikalam all over india tamil nadu including. So in the 186 course la enna na irukku nu namakku theriyadhu andha 4 course thavara. So ivlo irukrappo ellarume ore idile stick panni rat race mari poiterukku. So engineering and mbbs padikkathu thappu nu solla varala, viruppame illanalum indha ஒரு ரேட் ரேஸ்க்குள்ளே நம்ம என்டர் ஆவது தான் தப்பு. ஸோ ஒரு சில பேர் வீட்டில், நானே வந்து நிறைய டைம் வந்து பார்த்துருக்கேன், ஒரு சில பேர்லாம் பேரண்ட்ஸ் ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னு வந்து கிளாஸில் வந்து படிப்பாங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை ஆனால் டீச்சர்ஸ் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, பேரண்ட்ஸ் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, பியர் ப்ரெஷரு, இல்லை இது ஆனால் தான் உனக்கு பெருமை, இது ஆனால் தான் எங்களுக்கு பெருமை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கெரியர் வைஸ் வந்து இந்த ஒரு சில மேல் படிப்புகளை மட்டும் இருக்கலாம், மற்றதெல்லாம் குறைவுன்னு கிடையாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் ஒர்க் ஹார்டஸ்ட் எக்ஸாம், அதை வந்து ஒரு இப்போ நம்ம வந்து ஒரு பிஏ ஆர் பிஎஸ்சி படிச்சுட்டு தான் வந்து அதை எடுக்க முடியும், ஒரு டிகிரி கையில் வச்சுருக்கணும். ஸோ அந்த டிகிரி இப்போ யூபிஎஸ்சி இல்லைனாலுமே அந்த டிகிரியை வச்சு நமக்கு ஒரு கெரியர் பில்ட் பண்ணிக்கணும், அந்த மாதிரி கோர்ஸஸாக நம்ம சூஸ் பண்ணணும். இது மட்டும் இல்லாமல் ஃபேஷன் டிசைனிங் நிஃப்ட் எக்ஸாம் எழுதான், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சர் எக்ஸாம்ஸ், யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ், விஏஓ எக்ஸாம்ஸ், இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸு நிறைய ஃபீல்டில் கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஆர் ப்ரைவேட் ஜாப்ஸ் எல்லாத்துக்குமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மெனி பீப்புள் ஆர் ரொம்ப ரொம்ப ஒரு சில ஃப்ரீலான்ஸாக பண்ண ஸ்டார்ட் பண்ண டியூஷன் சென்டர்ஸ் வந்து பெரிய ஒரு ஸ்கூல்ஸாவோ இல்லை பெரிய கோச்சிங் சென்டராகவோ மாறுது, குட்டி குட்டியாக பண்ணுறது எல்லாமே. ஸோ இந்த கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் பிஸ்னஸ்க்கு மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து இப்போலாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரான்சைஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதை மாதிரி உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பண்ணுறதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் அதில் நீங்கள் கிளியராக இருந்தாலே நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸையும் கன்வின்ஸ் பண்ணலாம். பேரண்ட்ஸை மட்டும் கன்வின்ஸ் பண்ணாலே போதும் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டால், மற்ற ரிலேட்டிவ்ஸ் ஆர் சொசைட்டியை பற்றி ஒவ்வொரு தடவையும் யோசித்து யோசித்து தான் பல பேரோட கெரியர்ஸ் வந்து ஸ்பாயில் ஆகுது. ஸோ நான் இங்கே ஓஸில் படிக்கிறதப்ப நிறைய பேர் பார்த்தோம்னா ஒரு சில பேர் சுத்தமாக
வந்து கிளாஸ்க்கும் வர மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா என்னோடய பேரண்ட்ஸ் வந்து எம்பிபிஎஸ் தான் படிக்கணும்னு சேர்த்து விட்டாங்க, எனக்கு படிக்க பிடிக்கல, அதனால் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சில திங்ஸ், இவ்வளோ மணி எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் நமக்கு பிடிச்சதை சூப்பராக பெட்டராக நம்மளுக்கு க்ளோஸானவங்கிட்ட புரிய வச்சுட்டு நம்ம அந்த கெரியர் ஆர் கோலை அச்சீவ் பண்ணுறது பெட்டர். ஸோ என்ன கோர்ஸ் என்ன படிக்கணும் அப்படின்றத நைன்த்தில் முடிவு பண்ணுறவங்க, சப்போஸ் உங்களுக்கு வந்து எந்த ஃபீல்டு ஆர் எந்த சப்ஜெக்ட் பிடிச்சிருக்கு, இதில் எந்தெந்த வெரைட்டி ஆஃப் கோர்ஸ் நான் எடுக்கலாம், என்னென்ன படிக்கலாம், பிஎஸ் பிஏ பிஎஸ்ன்னு நிறைய இருக்குது, பிஎஸ்சியில் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி என்னென்ன படிக்கலான்றத நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராம் ஆர் யூடியூப் கமெண்டில் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மோஸ்ட் ஆஃப் த கெரியர் கைடன்ஸ் ஐ எம் அப்கமிங் நவ், நீங்கள் வந்து என்ன டவுட்ஸ்னாலும் க்ளியர் பண்ணிக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.